கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கிலும் விவசாயிகளுக்கு உதவும் வகையிலும் வேளாண் துறை சீர்திருத்தங்களுக்கு வகை செய்யும் இரண்டு அவசர சட்டங்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று பிறப்பித்துள்ளார். விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை விற்பனை செய்வதில் உள்ள தடைகளை களையும் வகையில் மத்திய அரசு ஏற்கனவே ஒப்புதல் அளித்த இந்த இரு சட்டங்களுக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். வேளாண் உற்பத்தி பொருட்கள் வணிக ஊக்குவிப்பு அவசர சட்டம் 2020, விவசாயிகளுக்கான விலை உத்தரவாதம் மற்றும் வேளாண் சேவைகள் மீதான ஒப்பந்த பாதுகாப்பு அவசர சட்டம் 2020 ஆகிய இந்த இரு அவசர சட்டங்களுக்கும் அண்மையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. இந்த நிலையில் வேளாண் துறையில் முக்கியமான சீர்திருத்தங்களை செயல்படுத்த வழிவகுக்கும் இந்த இரு சட்டங்களுக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மத்திய அரசின் அறிவிக்கை தெரிவிக்கிறது. இந்த இரு சட்டங்களின் மூலம் விவசாயிகளின் விளைபொருட்கள் இருப்பு மற்றும் அதற்கான விலையை இறுதி செய்வது போன்றவை மேம்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த சட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்பகுதி விவசாயிகளின் பொருளாதாரம் மேம்பட வழிவகை ஏற்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் உற்பத்தி பொருட்களை கட்டுப்பாடின்றி இருப்பு வைத்துக் கொள்வதற்கும் விளைபொருட்கள் வாங்குவோரை விவசாயிகள் விருப்பத்திற்கேற்ப முடிவெடுக்கும் அதிகாரம் அளிப்பதற்கும் இந்த சட்டங்கள் வகை செய்கின்றன. இந்த அவசர சட்டங்கள் குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் நேற்று அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார். இந்த சட்டங்களை உறுதியுடன் நடைமுறைப்படுத்துவதற்கு மாநில அரசுகள் தங்களின் ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். சீர்திருத்தப்பட்ட புதிய சூழலில் வேளாண் துறையின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு மாநிலங்களின் தொடர் ஆதரவு அவசியம் என்றும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டங்களின் மூலம் விவசாயிகள் தங்களின் உற்பத்தி பொருட்களை மாநிலங்களுக்கு உள்ளேயும் மாநிலங்களுக்கு இடையேயும் தடையின்றி விற்பனை செய்ய வழிவகை ஏற்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.